வணக்கங்க, என்னோட பேர் சரவணன். தென்காசி மாவட்டம் வாசுதேவ் நல்லூரில் கைத்தறி நெசவு பண்ணிகிட்ருக்கேன். அம்பர சர்க்கா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரே நேரத்தில் கையில் நூல் எடுப்பாங்க, ஒரு 8 to 10 ஸ்பிண்டில் வரைக்கும் இருக்கும். அதில் எடுத்து வர்ற நூலை ஆடையாக்கி விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். விற்பனை மட்டும் இல்லாமல் தொழில் முறையாக நெசவு கற்றுக்க விருப்பம் இருக்கவங்களுக்கு பயிற்சியும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சிலர் வந்து இங்கே தங்கியிருந்து கற்றுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. என்னென்னா, நம்ம அடிப்படை தேவையான உணவு, உடை, இருப்பிடம், இது மூணில் உணவு சார்ந்தும் இருப்பிடம் சார்ந்தும் இப்போ ஓரளவு நிறைய தகவல் கிடச்சிட்ருக்கு. நம்ம ஏதாவது கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்தால் போய் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆடை சார்ந்து நிறைய விஷயங்கள் இன்னும் நம்மளுக்கு தெரிய வேண்டியிருக்கு, நிறைய பேர் நிறைய கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. அதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்ருக்கோம். அதில் ஒரு பகுதியாக தான் பருத்தியிலேருந்து நூல் எடுக்கிறது எப்படின்றத 2 நாள் வகுப்பு மாதிரி எடுத்துகிட்ருக்கோம். அதில் பஞ்சுலேருந்து நூல் எப்படி எடுக்கிறதுன்றத எல்லாத்துக்கும் சொல்லித்தரலான் இருக்கோம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இதை ஒரு வேகப்படுத்தி இன்னும் உள்ள இருக்கலாம். இதுக்கு பேர் கதிர், இன்னொன்று இருக்குது இதுக்கு பேர் ஜர்கான்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, ராட்டை வழக்கமாக பெரிய ராட்டை இருக்குதுங்க, அதோட மாற்றின ஒரு வடிவம் தான் இது. இதை உபயோகப்படுத்தி ஒன்று உள்ள இருக்கலாம். அப்படி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டு பொருளை உபயோகப்படுத்தி நம்ம நூல் எடுக்கலாம். அது ரெண்டுமே நம்ம வகுப்பில் கற்றுக்கலாம். இது நூல் எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நூல் வந்து கொஞ்ச நாள் எடுக்க நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் நூல் நம்ம நல்லா கெட்டியாகும், இந்த அளவு கெட்டியாகும். அந்த மாதிரி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த நூலை எனக்கு அனுப்பிச்சி வச்சா அதை ஆடையாக மாற்றிக்கலாம். அந்த மாதிரி தான் இதை முன்னெடுத்து கொண்டு போகலான்னு இருக்கும். என்னென்னா, நம்மளுக்கான ஆடைக்கான நூலை நம்மளே ரெடி பண்ணலாம், அந்த மாதிரி நோக்கத்தில் இது பண்ணிகிட்ருக்கோம். விருப்பப்படுறவங்க அடுத்த மாதம், அதாவது டிசம்பர் 9, 10 2 நாளில் வகுப்பு நடக்குது. விருப்பம் இருக்கிறவங்க நேரில் வந்து இதை கற்றுக்கலாம்.